கோவை விமான நிலையத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் வந்த அமைச்சர் முத்துசாமியை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோட்டில் நடந்த நிகழ்ச்சிகளைத் தொடர்ந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மும்பை செல்வதற்காக கோவை விமான நிலையத்திற்கு வந்தார். அங்கு அவருக்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஏராளமான தொண்டர்கள் குவிந்ததால் விமான நிலைய பகுதியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது உதயநிதி ஸ்டாலின் மட்டும் விமான நிலையத்திற்குள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் முத்துசாமி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதனால் அங்கு வாக்குவாதம் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர் முத்துசாமி அனுமதிக்கப்பட்டு விமான நிலையத்திற்கு சென்று உதயநிதி ஸ்டாலினை வழி அனுப்பி வைத்தார். வருமான வரி தொடர்பான கேள்விகளுக்கு முறையான பதில் அளிக்காததால் சென்னை பல்கலைக்கழகத்தின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. சென்னை பல்கலைக்கழக வங்கிக் கணக்குகள் வருமான வரித்துறையால் முடக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டின் முக்கிய பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக சென்னை பல்கலைக்கழகம் விளங்கி வருகிறது. இந்த நிலையில் ஆளுநர் மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு இடையே நிலவி வரும் கருத்து வேறுபாடு காரணமாக சென்னை பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் நியமிக்கப்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் சென்னை பல்கலைக்கழக வங்கிக் கணக்குகளை வருமான வரித்துறையினர் முடக்கியுள்ளதாக பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வருமான வரி செலுத்துவது தொடர்பாக கேட்கப்பட்ட விளக்கங்களுக்கு முறையான பதில் அளிக்கப்படாததால் வருமான வரித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டதால் பல்கலைக்கழக நிர்வாக செயல்பாடுகள் முற்றிலும் பாதிப்புக்குள்ளாகும் சூழல் உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.